ராதே கிருஷ்ணா. மகாபாரதத்திலிருந்து பல விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சில விஷயங்கள் இன்னமும் நமக்கு தெரியாம இருக்கலாம். நமக்கு தெரியாத ஒரு 20 விஷயங்கள தான் மகாபாரதத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு மகாபாரதம்னு சொல்றோம். ஆனா மகாபாரதத்துக்கு உண்மையான பெயர் மகாபாரதம் கிடையாதுங்க, ஜெயம் அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்காங்க. ஜெயம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். ஒரு போருக்கான வரலாற்றை பற்றி தான் இந்த மகாபாரதத்துல எழுதியிருக்காங்க. வியாசர் தன்னோட மகன்களும் தன்னோட வம்சத்துல உதித்தவங்களை பற்றியும் தான் இதுல எழுதியிருக்காங்க. வியாசரோட வம்சம் மட்டும் இல்லாம பரத வருஷத்துல இருக்கக்கூடிய பல மன்னர்களும் பங்கேற்று இருக்காங்க. இப்படி வரலாறை உள்ளடக்கிய காவியமாக இருந்ததால் தான் மகாபாரதம் என்ற பெயரை மகாபாரதம் பெற்றிருக்கின்றது. ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நம்ம மகாபாரதத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். மகாபாரதத்தை எழுதியவர் கணேச பகவான். வியாசர் சொல்ல சொல்ல கணேசர் எழுதியிருக்கின்றார். வியாச பகவான் கூறிய பல வசனங்கள் விநாயகருக்கு புரியவில்லை. அப்படி வியாசர் கூறிய வசனங்கள் மிகவும் கடினமானவையாக இருந்திருக்கின்றன. அதனால் மகாபாரதத்துல 100%-ல் அளவு இன்னைக்கு சரியான விளக்கு கொடுக்க முடியாம தான் இருக்கு. அதாவது மகாபாரதத்தில் 8800 ஸ்லோகங்கள் இன்னும் தெளிவாக விளக்கம் கூற முடியாத அளவில் தான் இருக்கின்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். மகாபாரதத்தில் மொத்தம் 100,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. ஸ்ரீமத் பகவத்கீதை மகாபாரதத்தில் இருக்கின்றது என்று அனைவருக்கும் தெரியும். ஆனா பகவத்கீதை மட்டும் இல்லாம இன்னும் 10-க்கும் மேற்பட்ட கீதைகள் மகாபாரதத்தில் அடங்கி இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக வியாத கீதை, அஷ்டவக்ர கீதை, பராசர கீதை, உத்தவ கீதை என்று சொல்லிக் கொண்டே போகலாம். கிருஷ்ண பகவானுடைய உபதேசமாகவே ஸ்ரீமத் பகவத்கீதை இருக்கின்றது. அதனால்தான் அது மட்டும் மிகவும் புகழ்பெற்று விளங்குகின்றது. பகவத்கீதை அர்ஜுனருக்கு பகவானால் உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனருக்கு மட்டும் இல்லாமல் துரியோதனனுக்கும் அதை சொல்ல பகவான் முயற்சித்திருக்கின்றார். ஒருவேளை துரியோதனனுக்கு அந்த கீதை ஞானம் கிடைத்திருந்தால் இந்த போரே நடந்திருக்காது என்றும் சொல்கின்றார்கள். துரியோதனன் தனக்கு எது சரி எது தவறு என்று தெரியும் என்று பகவானிடம் கூறிவிட்டார். அதனால்தான் அவனுக்கு பகவத்கீதையை பகவான் உபதேசிக்கவில்லை. ஆனால் அவனுடைய மனம் சரியானது எது என்பதை தேர்ந்தெடுக்க மறந்துவிட்டது. குருட்டு மன்னனான திருதராஷன் தன்னோட முந்தைய பிறவியில ஒரு கொடுங்கோலான ஆட்சி செய்த அரசனாக இருந்திருக்கின்றான். ஒரு நாள் அவர் நடந்து செல்லும் போது ஏரியில் இருக்கக்கூடிய ஒரு அன்னப்பறவையை பார்க்கின்றார். அந்த அன்னப்பறவையை சுற்றி 100 அன்னப்பறவைகள் இருந்திருக்கின்றது. அந்த அன்னப்பறவையின் கண்களை பிடுங்கி சுற்றி இருக்கக்கூடிய 100 அன்னங்களை கொன்று தனக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த கொடுங்கோல் மன்னன் கேட்டிருக்கின்றான். அதனால் தான் திருதராஷ்டிர மன்னன் குருடனாக பிறக்கின்றார். அவருக்கு பிறக்கக்கூடிய 100 மகன்களும் போரில் இறந்து விடுகின்றார்கள். திருதராஷ்டிரருடைய அமைச்சராக இருப்பது விதுரர். இவர் யமராஜரின் அவதாரமே பார்க்கப்படுகின்றார். மண்டக முனிவரின் சாபத்தால் தான் சூத்திர குலத்தில் பிறக்கின்றார். இந்த விதுரருடன் ஒரு அதிசயமான விஷ்ணு தனுசு இருந்திருக்கின்றது. அந்த விஷ்ணு தனுசு இருக்கும் போது விதுரரை யாராலும் வெல்ல முடியாது. இதனால் கிருஷ்ணர் சூழ்ச்சி செய்தே விதுரரை போரில் பங்கேற்க விடாமல் செய்திருக்கின்றார். மகாபாரதத்தில் பொக்கிஷமான பல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றது. மகாபாரதத்தின் வனப்பருவத்தில் திரௌபதி பத்னி தர்மத்தை பற்றி சத்யபாமா தேவிக்கு உபதேசித்திருப்பார். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவனுக்கு என்னென்ன பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்ற பத்னி தர்மத்தை பற்றி உபதேசித்திருக்கின்றார். அதோடு ஒரு குழந்தைய நற்குணமாக எப்படி வளர்க்க வேண்டும் என்ற நாகரிகத்தை நாம் அங்கிருந்தே கற்க வேண்டும். சாதாரணமா ஒரு பகடை 6 பக்கங்களை கொண்டது. ஆனால் சகுனி பயன்படுத்திய பகடைக்கு 4 பக்கங்கள் தான் இருந்ததாம். இந்த பகடை எப்படி உருவாக்கப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். அதனால் தான் அது சகுனி கேட்டதே கொடுத்தது. யுதிஷ்டருக்கு சரியாக பகடை விளையாட தெரியாது. பின் யுதிஷ்டருக்கு பகடை விளையாட கற்றுக் கொடுத்தது பிரகதீஸ்வரர் என்ற முனிவராவர். இவர்தான் நலத்தமயந்தியுடைய கதையை வனவாச காலத்தில் யுதிஷ்டருக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். சபை நடுவே திரௌபதி துகிலிருந்து அவமானப்படுத்திய பிறகு சபையிலிருந்த பெரியோர்களிடம் திரௌபதி மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். நான் இந்த சபை நடுவே இழுத்து வந்து அவமானப்படுத்தப்பட்டேன். நான் இந்த சபையில் வந்த பிறகு பெரியவர்களை வணங்கவில்லை. அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று திரௌபதி மன்னிப்பு வேண்டியிருக்கின்றார். அதே சமயத்துல திரௌபதி குருடனோட புத்திரன் குருடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகாபாரதத்துல எங்கேயுமே சொல்லல. அந்துக்க புத்திர அந்த் அப்படிங்கிற ஒரு வருஷஸ் தான் சான்ஸ்கிரிட்ல சொல்லப்படுது. அந்த ஒரு வார்த்தையை மகாபாரதத்துல எங்கேயுமே திரௌபதி பயன்படுத்தல. ஒரு நாள் கிருஷ்ணர் யுதிஷ்டரிடம் கேட்கின்றார், துரியோதனன் தனக்கு பதில் பகடை விளையாட சகுனியை அழைத்தான். ஆனால் இந்திரபிரஸ்தத்தின் அரசனாக இருந்த நீங்கள் ஏன் என்னை பகடை ஆடுவதற்கு அழைக்கவில்லை? நான் வந்திருந்தால் இப்படிப்பட்ட நிலை உருவாகி இருக்காது என்று கிருஷ்ணரை யுதிஷ்டரிடம் சொல்லியிருக்கின்றார்.
பாண்டவர்களின் இளையவனான சகதேவனுக்கு ஜோதிட சாஸ்திரம் பற்றி தெரியும். அதாவது நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சகதேவன் அறிவார். மகாபாரத போர் நடக்கும் என்பது பற்றி சகதேவருக்கு தெரியும். ஆனால் அவர் பெற்ற சாபத்தால் யாருக்கும் நடக்க இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடாது என்ற நிபந்தனை இருக்கின்றது. திரௌபதி யுதிஷ்டரோடு இருக்கும் வேளையில் அர்ஜுனர் அவர்களுடைய அறைக்கே சென்றிருப்பார். அதனால் அவர் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். அப்படி தீர்த்த யாத்திரை செல்லும் போதுதான் சித்ராங்கதா உலூபி மற்றும் சுபத்ரையை விவாகம் செய்து கொள்கின்றார். ராமாயணத்தை போன்றே மகாபாரதத்திலும் மிக சிறந்த திறமை வாய்ந்த வீரர்கள் சாதாரண முறைப்படி பிறக்கல. பழைய காலத்து குளோனிங் முறைப்படிதான் பிறந்திருக்காங்க. கர்ணன் மற்றும் பாண்டவர்கள் தேவர்களுடைய அருளால் பிறந்திருக்கின்றார்கள். துரியோதனனும் அவருடைய சகோதரர்களாக 100 கௌரவர்களும் குளோனிங் முறைப்படிதான் பிறந்திருக்காங்க. அது போன்றே துரோணாச்சாரியாரும் வேறு முறைப்படியே பிறந்திருக்கின்றார். திருஷ்டத்தீம்னனும் வேள்வி தீயிலிருந்து தோன்றியவர். ஆக மகாபாரதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த வீரர்கள் எல்லாருமே சாதாரண முறையில இந்த பூமியில பிறக்கல. மகாபாரதத்துல எத்தனை பேரை நம்ம பார்த்தாலும் கிருஷ்ண பகவானை பத்தி எல்லாராலையும் தெளிவா தெரிஞ்சுக்க முடியாது. பக்தி இருந்தா மட்டும்தான் பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஒருமுறை ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருடனே சண்டையிடுகின்றார். மகாதேவதான் இவர்களுடைய சண்டையை தீர்த்து வைக்க வருகின்றார். அப்போது கிருஷ்ணரிடம் கேட்கின்றார், கிருஷ்ணர் செய்வதென்ன சரியா என்று. அப்போது கிருஷ்ணர் ஒரு பதில் தருகின்றார், அர்ஜுனன் இத்த காலத்தில் போரிட வேண்டியது அவசியம், அதனால் நான் அர்ஜுனனுக்கு வைத்த பரீட்சை இது என்று பகவான் பதிலளித்திருக்கின்றார். ஆக பகவான் எதை எப்படி செய்வார் என்பது யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயமாகவே இருந்திருக்கின்றது. அன்றும் இன்றும் கிருஷ்ணர் தான் செய்து கொடுத்த சத்தியத்தையும் மீறி இருக்கின்றார். மகாபாரத போரில் கிருஷ்ண பகவான் எந்த ஆயுதங்களை எடுத்து போர் செய்ய மாட்டேன் என்று வாக்களித்திருப்பார். மறுபக்கம் பீஷ்மர் துரியோதனனுக்கு ஒரு வாக்களித்திருப்பார், போரில் ஒரு சிங்கத்தை போன்று போர் புரிந்து அர்ஜுனனை கொல்வேன், அல்லது கிருஷ்ண பகவானுடைய சத்தியத்தை மீறச் செய்வேன் என்று வாக்களித்திருப்பார். பீஷ்மருடைய சபதத்தை நிறைவேற்றவே கிருஷ்ண பகவான் தன்னுடைய சத்தியத்தை மீறி அவரை கொல்வதற்காக ஒரு சக்கரத்தை கையில் ஏந்தி புறப்பட்டிருப்பார். அப்போது அர்ஜுனர் பகவானை சமாதானப்படுத்த சக்கரத்தை கீழே போட்டிருப்பார். இது அனைத்தும் பகவானால் தான் புரிந்து கொள்ள முடியும். மகாபாரத போர் என்னவோ நடந்தது 18 நாட்கள் தான். ஆனால் ஆயிரக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் மடிந்து போயின, பல லட்சம் வீரர்களும் மடிந்து போனார்கள். இன்றைக்கு அணு ஆயுத சோதனைகள் எத்தனையோ நடந்திருக்கும், அணு ஆயுத போரும் நடக்கின்றது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாரதத்தில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அர்ஜுனருக்கு சாரதியாகவே கிருஷ்ண பகவான் விளங்கினார். போர் முடிந்த பிறகு கிருஷ்ண பகவான் அர்ஜுனரை தேரை விட்டு வெளியே வர கூறினார். கிருஷ்ண பகவான் அர்ஜுனரை தேரை விட்டு இறங்கிய பிறகு அந்த தேர் தீப்பிடித்து எரிந்தது. இதற்கு காரணம், கிருஷ்ண பகவான் அந்த தேரில் இருந்து கொண்டு அர்ஜுனரை நோக்கி வந்திருந்த அனைத்து அம்புகளையும் செயலிழக்க செய்திருக்கின்றார். ஏனென்றால் தர்மம் ஒன்றை வெற்றி பெற வேண்டும் என்பது பகவானுடைய லட்சியமாக இருந்தது. அப்போது அர்ஜுனரை காக்க வேண்டியதும் பகவானுடைய பொறுப்பு. அதற்காகவே பகவான் அவரை ரட்சித்திருக்கின்றார். தேவை முடிந்ததும் அந்த ரதம் எரிந்துவிட்டது. மகாபாரத போரில் பாண்டவர்களுடைய வம்சவெளியே அழிந்துவிட்டது. பரீட்சித் மட்டும்தான் உயிருடன் இருந்தான் என்று தெரியும். ஆனால் பீமனுக்கும் ஒரு மகன் இருந்திருக்கின்றான். பாலந்தராவிற்கும் பீமனுக்கும் பிறந்த மகன் தான் சார்வகா. பரீட்சித்தை விடவும் மூத்தவன் தான். ஆனால் அவன் தன்னுடைய தாயின் நாடான காசியை அரசாட்சி செய்து வந்திருக்கின்றார். மகாபாரதத்துல தனவீரன் யார சொல்வாங்க அப்படின்னா கர்ணன் தான். கொடைவள்ளல்னா கர்ணன் தான் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கொடைவள்ளலும் சிறந்ததாகவே இருந்தது. ஆனால் உண்மையாகவே மிக சிறந்த கொடையாளி யாரென்றால் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தன்னுடைய அருளாசியை வழங்கினார். தன்னை சாரதியாக நிறுத்தி கொண்டார். சுதர்சன சக்கரத்தை பாதுகாப்பிற்காக கொடுத்தார். தன்னுடைய நாராயணி சேனையை கொடுத்தார். அர்ஜுனருக்கு தன்னுடைய சகோதரியை கொடுத்தார். தான் கடவுள் என்ற அடையாளத்தை விட்டு தர்மத்திற்காக பகவான் சேவை செய்தார். இந்த கொடையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மட்டுமே செய்ய முடியும். இதுதான் மகாபாரதத்தில் நாம் தெரிந்து கொள்ளாத பல விஷயங்கள். இதுல எந்தெந்த விஷயங்களை நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்களை நீங்க புதுசா கேள்விப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தாலும் வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சுமா கிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.